நல தமயந்தி ஒன்பதாம் பகுதி தேவர்கள் சென்ற பிறகு நளன் மன்னர்கள் தங்கியிருந்த அரண்மனைக்கு போய்விட்டான் தமையந்தி ஆழ்ந்த வருத்தத்திலிருந்தால் யாரிடம் மையல் கொண்டோமோ அவனே மற்றவர்களுக்கு என்னை மையல் நாயகியாக்க தூதாக வந்தது எவ்வளவு பெரிய கொடுமை இவன் என்ன மனிதன் அன்ன பறவை சொன்னது முதல் இவனே கதியன இருந்தோமே இப்போதா இவன் தூதனாகிவிட்டான் இவனை நாடி என் மனம் செல்வதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி இருக்கிறேன் என்றேயே எனக்கு புரியவில்லை இப்படிப்பட்டவன் கடைசி வரை என்னை காப்பாற்றுவானா அவள் தனக்குள் அறற்றினாள் மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது சந்தேக பூக்கள் அவளது மனதிற்குள் பூத்தாலும் ஆசை மட்டும் விடவே இல்லை அவன் எவ்வளவு பெரிய கட்டழகன் ஆண்மை அவனோடு பிறந்தது மையலையே துறக்க முடிவெடுத்த இவனை தியாகி என்று நினைக்க என் மனம் ஏன் நினைக்கவில்லை அவனை பார்க்கும் முன் என் உள்ளம்தான் நிடத நாட்டை நோக்கிப் போயிற்று அவனை பார்த்த பிறகு உயிரும் போய்விட்டதே தீயிலே விழுந்த இளம் தளிர் போல என் மனம் தவிக்கிறதே கொக்குகளாலும் நாரைகளாலும் கொத்தி தின்னப்படும் மீன் போல் துடிக்கிறேனே என் அன்பரே தாங்களா இப்படி ஒரு வார்த்தை கூறினீர்கள் உங்களுக்காக என் உயிர் வேண்டுமானால் போகும் ஆனால் என் மையல் என்றும் ஜீவித்திருக்கும் என்று புலம்பியவள் அவ்வப்போது மயக்க நிலைக்கும் சென்று திரும்பினாள் அப்போது மாலை பொழுது வந்துவிட்டது தமயந்தியின் புலப்பம் அதிகமாயிற்று இந்த வானத்தை பாருங்களேன் ஓரிடத்தில் பிறை நிலா இருக்கிறது ஆனாலும் நிலவின் குளிரால் அதற்கு எந்த பயனும் இல்லை அந்த வானத்தில் அப்படி என்னதான் வெப்பமோ கொப்புளங்கள் பல தோன்றியிருக்கின்றன நட்சத்திரங்களை தான் கூறுகிறேன் அந்த வானத்தின் நிலை போல்தான் என் மனமும் புண்பட்டிருக்கிறது அந்த நிலவிற்கு என் மேல் கோபமோ தெரியவில்லை அதன் கதிர்கள் என் உள்ளத்தை நெருப்பாய் சுடுகின்றன அதென்னவோ தெரியவில்லை இன்றைய இரவு பொழுது வெகுவாக நீளுமென்றே நான் கருதுகிறேன் என்றாள் அந்த இரவில் நலன் தன்னுடன் யாரும் அறியாமல் இருந்திருந்தால் மையல் மொழி பேசி இனிய இரவாக கழிந்திருக்குமே என இயக்கப் பெருமூச்சு விட்டால் பஞ்சனையில் படுத்தால் அது முள்ளாய் குத்தியது உலகிலேயே கூடிய வியாதி மையல் கொள்வதுதான் போலும் மையல் கொண்டவனை நினைத்து விட்டால் மையல் கொண்டவளுக்கு தூக்கமே கிடையாது என்று அவள் படித்திருக்கிறாள் இப்போது அதனை அவளே உணர்கிறாள் என்னை துன்பத்திற்குள்ளாக்கும் இரவே போய்விடு கதிரவனை விரைந்து வா விடியலுக்கு பிறகாவது என் வாழ்விலும் விடியல் ஏற்படுகிறதா என்று பார்ப்போம் என எண்ணியபடியே ஒவ்வொரு நொடியையும் தள்ளினால் ஒரு வழியாய் அந்த விடியலும் வந்தது விடிய விடிய கண் விழித்ததால் குவளை மலர் போன்ற அவளது கண்கள் சிவந்திருந்தன அன்றைய தினம்தான் சுயம்பரம் மனதிற்கு பிடித்தவன் மணாளனாக அமைந்தால்தான் சுயம்பரம் இனிக்கும் மையல் கொண்டவனோ மையலை தியாகம் செய்து விட்டான் யார்கழுத்தில் மாலை அணிந்தால் என்ன ஏதோ ஜடம் போல் மாலையை தூக்கி கொண்டு உணர்வற்றவளாய் மண்டபத்திற்குள் நுழைய வேண்டியதுதான் அவளும் இதோ நுழைந்துவிட்டாள் அவளது காதில் அணிந்திருந்த முத்து கம்மல் அவளது எழிலை அதிகமாக்கி இருந்தது மன்னர்களெல்லாம் தமயந்தியின் அழகை ரசிக்க அப்படியும் இப்படியுமாய் தலையை தூக்கி பார்க்க முயன்றனர் ஆனால் தோழிகள் அவளை சுற்றி நின்றதால் அவள் அவர்களின் பார்வையில் படவில்லை அந்த மண்டபத்தில் இந்திரன் யமன் அக்னி முதலான தேவர்களும் மன்னர்களின் வரிசையில் எழில் பொங்க வீற்றிருந்தனர் நலன் எவ்வித உணர்வும் இல்லாமல் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தான் தோழிப்பெண் தமயந்தியிடம் ஒவ்வொரு மன்னரையும் அறிமுகம் செய்து வைத்தபடியே முன் சென்றாள் தமயந்தி அழகிய மாலையுடன் அவள் சொல்வதை கேட்க விரும்பாமல் பின் சென்றாள் தமயந்திக்கு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சோழ மன்னன் காவிரி நதி தீரத்துக்கு சொந்தக்காரன் அந்த ஆற்றிலே ஓடுவது தண்ணீர் அல்ல அமுதம் அதற்கு பொன்னி என்றும் பெயருண்டு என்று எடுத்து கூறுகிறாள் அடுத்து பாண்டிய மன்னனை அறிமுகப்படுத்துகிறாள் இவன் சொக்கநாதரின் அருள் பெற்ற வம்சத்தில் பிறந்தவன் முன்னொரு காலத்தில் இவனது முன்னோர் மேரு மலையையே அடித்து பிளந்தார்களாம் என்று அவனது வீரத்தை புகழ்ந்தாள் கங்கை கரையில் உள்ள காந்தார நாட்டின் மன்னனும் வந்திருந்தான் அவனது தேசத்தின் பெருமையையும் சொல்லி பாராட்டினார்கள் அடுத்து சேர நாட்டின் மன்னனை அறிமுகம் செய்தால் அடுத்து குரு நாடு அவந்தி நகரத்து மன்னன் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போனது ஓரிடத்தில் தோழி அயர்ந்து நின்று விட்டாள் ஏனெனில் நலனை போலவே உருவம் கொண்ட நான்கு பேர் அமர்ந்திருந்தனர் தமயந்தியும் அவர்கள் நால்வரும் நலனை போலவே இருப்பது கண்டு அசந்து விட்டாள் இதெப்படி சாத்தியம் ஒரே வடிவத்தில் நால்வரா இந்த உலகத்திலா இந்த அதிசயம் அப்படியானால் இவர்களில் யார் என் நலன் ஐயோ இது தேவர்களின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்னை விரும்பிய தேவர்கள் என் நலனை என்னிடமே தூது அனுப்பியது போதாது என்று இப்போது இப்படி வந்து அமர்ந்திருக்கிறார்களே இந்த இக்கட்டான நிலையில் என் நலனை எப்படி நான் கண்டுபிடிப்பது என்று சிந்தித்த தமேந்திக்கு ஒரு பொறி தட்டியது ஒன்பதாம் பகுதி நிறைவடைந்தது